السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله تعالى في محكم القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون وقال نبينا عليه الصلاة والسلام جنة الفردوس أربعة سنتان من ذهب وسنتان من فضة حِلْيَتُهُمَا وَمَا فِيهِمَا أَوْ كَمَا قَالَ عَلَيْهِمُ الصَّلَاةُ وَالسَّلَامُ அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த சஹாபாக்கள் தாபிரீன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் உலமாக்கள் குறிப்பாக இந்த நல்ல வேளையிலே அனைத்து அமல்களையும் ரமலானில் நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நரக விடுதலையை பற்றிய துஆக்களை இந்த 10 நாட்களில் நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதில் மிக முக்கியமாக நாம் எல்லோரும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை கேட்பதை போன்று அல்லாஹ்விடம் வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று ஜன்னத் சொர்க்கம். அதிலும் குறிப்பாக சொர்க்கத்திலே அல்லாஹ்விடம் நாம் சில பிரத்யேகமான சொர்க்கத்தை அல்லாஹ்விடம் கேட்கிறோம் என்றால் அந்த சொர்க்கத்திற்கு பெயர் எல்லாரும் நம்ம எல்லாருமே பிரத்யேகமாக கேட்கக்கூடிய ஒரு சொர்க்கத்தின் பெயர் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சொர்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கும் அது ரொம்ப பிடித்தமான ஒரு சொர்க்கம் என்று சொன்னால் அந்த சொர்க்கத்துக்கு பெயர் ஜன்னத்துல் மாஷாஅல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இப்ப நமக்கு ஒரு நேரத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்றால் எல்லாருக்கும் பிடிச்ச அத்தர் எந்த அத்தர்னு கேட்டா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அத்தர்னு உடனே சொல்லிடுவோம். எல்லாருக்கும் பிடிச்ச சொர்க்கம் என்ன சொர்க்கம் என்று கேட்கும் பொழுது என்ன ஆகுது, எந்த சொர்க்கத்தை சொல்றதுன்னு தெரியலையே. ஒருவேளை சொர்க்கத்து ரையான் சொர்க்கமா இருக்குமா? சொர்க்கத்திலே நிறைய சொர்க்கத்து இருக்கு இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி வைத்திருக்கிறார். ஹதீஸில் வருகிறது அல்லாஹ் எத்தனையோ சொர்க்கங்களை படைக்கிறார் துன்யாவில உலகத்தில். முதல்ல இந்த ஹதீஸை நம்ம விளங்கிட்டா அந்த ஹதீஸை நம்ம விளங்க முடியும். என்னன்னா அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலையாக இருக்கும், காஃபிர்களுக்கு ஜன்னத்தாக இருக்கும் என்பது ஹதீஸ். எல்லாம் இறங்கணும். நாளை மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலரை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு போடுவானா? இப்ப நாம வந்து வாரிசுகள் வாரிசுகள் என்று நமக்கு நாமே பேசிக்கொள்கிறோம். நம்ம வீட்டில் நமக்கு சொத்து இருக்குதுன்னு சொன்னா அந்த சொத்துக்கு வாரிசு யாருன்னு பார்த்தா அந்த பிள்ளைகளை சொல்வார்கள். அப்ப சொத்துக்களுக்கு வாரிசுகளாக பிள்ளைகளை சொல்வார்கள். இதுக்கு இவங்க வாரிசு, இதுக்கு இவங்க வாரிசு, இவருக்கு வாரிசு, இந்த வாரிசுகளுக்கு இதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், வாரிசு என்று சொல்லுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளை சொல்லும் பொழுது, சொர்க்கத்திற்குரியவர்களை சொல்லும் பொழுது வாரிசுகள் என்ற அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துகிறார். வாரிசுகள் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதிலும் குறிப்பாக ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்கின்ற இந்த சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான வார்த்தையை பயன்படுத்துகிறான்.
குர்ஆன்ல ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, குர்ஆன் வசனம் ஓதும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தை வரும், ஜன்னாத்தின் அந்த சொர்க்கங்கள் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு, அதற்கு கீழே நிறைய ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். சொர்க்கம் என்று சொன்னாலே ஆறுகள் ஓடுவதை போன்ற படங்கள், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், மிக மிக நறுமணம் கமழ்ந்ததாக இருக்கும். சொர்க்கத்தை பத்தி நிறைய நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா இங்க வந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறானா, இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ். யார் ஈமான் கொள்கிறார்களோ, யார் நல் அமல் சாலிஹான அமல் செய்கிறார்களோ, அவர்களுக்கு ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்கள் உண்டு என்று குர்ஆன் வருது. நுசுலா, குர்ஆன் ஆயத் எப்படி வருதுன்னா, நுசுலா அவர்கள் விருந்துக்கு இறங்கும் இடமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வைத்திருக்கிறான். பெருமக்களே, சொர்க்கத்தில் நிறைய சொர்க்கங்கள் உண்டு. குறிப்பா இந்த வானத்திலிருந்து இப்படி ஒரு சொர்க்கம் இருக்கும், அடுத்து இப்படி இப்படி சொர்க்கங்கள் இருக்கும், சொர்க்கத்தின் படித்தரங்கள், அடுத்து இப்படி ஒரு சொர்க்கம் இருக்கும், அடுத்து இப்படி ஒரு சொர்க்கம் இருக்கும். நாம நினைக்கிற மாதிரி சொர்க்கங்கிறது ஒரு பிளாட் போட்டு ஒரு 4-5 பிளாட் இருக்கு, அதுல எந்த பணம் வேணும், கார்னர் பீஸ் வேணுமா, நடுவுல இருக்கிற பீஸ் வேணுமா, லாஸ்ட் அப்படி இருக்காது. சொர்க்கத்தின் படித்தல் எப்படி இருக்கும், ஒருவருடைய அந்தஸ்தும் அவருடைய இமாதத்தும் அவருடைய கௌரவத்தை வைத்து அல்லாஹ் நிச்சயமா சொர்க்கத்தை அப்படி வைத்திருப்பான். ஒவ்வொரு சொர்க்கத்திற்கும் ஒவ்வொரு மன்ஃபாக்ட் இருக்கும். இப்படியே ஒவ்வொரு சொர்க்கம் அப்படியே ஒவ்வொரு சொர்க்கம் வானத்திலிருந்து இப்படியே ஒவ்வொரு சொர்க்கம் போய் ரஹ்மானுடைய அரிசு, அல்லாஹுடைய அரிசு வரைக்கும் போய் என்ன செய்யும், சொர்க்கம் போய் முட்டும். அல்லாஹுடைய அரிசோடு முட்டுது பாருங்க ஒரு சொர்க்கம், அந்த சொர்க்கத்துக்கு பேரு தான் என்ன சொர்க்கம், மாஷா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உயர் ரகமான சொர்க்கம். அந்த சொர்க்கத்திற்கு பேர் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது சாதாரணமானது அல்ல. துன்யாவை யார் படைச்சா அல்லாஹ் படைத்தான். எப்படி படைத்தான், குன் நீ ஆகுன்னா ஃபயகுன் ஆயிருச்சா, அது அப்படியே ஆயிருச்சு. குர்ஆன்ல சில ஆயத்துகளை சொல்ற, ஃபகலகல்லாஹு சித்தத்தி அய்யாமின், 6 நாட்கள் துன்யாவிற்கு இறைவன் கட்டளையிட்டு துன்யா தன்னை உருவாக்கி கொள்வதற்கு தன்னை தேர்ந்தெடுத்து கொண்ட நாட்கள், ஃபி சித்தத்தி அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷ், 6 நாட்கள் துன்யா தன்னை தேர்ந்தெடுத்துக்கிச்சான். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ஒரு ஃபஜ்ர் பயானுக்கு கூட இதை நம்ம பேசியிருக்கிறோம், குன் ஃபயகுன், அல்லாஹ் ஆகுன்னு சொல்லிட்டான். உதாரணத்திற்கு இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் ஒரு பெல் அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, ஒரு ஒரு நல்ல ஒரு உருண்டே கட்டை எடுப்பாங்க, எடுத்து ஒரு ஒரு அடி அடித்தா நான் டிங்குன்னு அடிக்கும், அடித்து இவர் வச்சிருவாரு. அந்த ஒரு ஓசை என்பது கொஞ்சம் நேரம் அதனுடைய ரீங்காரம் நடந்து கொண்டே இருக்கும், டிங்குன்னு முடியும், உடனே டிங்குன்னு முடியாது. அடிப்பவர் ஒரே ஒரு அடி தான், அடி வாங்கிய அந்த பெல்லு அந்த சப்தத்தை கொஞ்ச நேரம் எடுத்துக்கொள்ளும் அது முடிப்பதற்கு. உங்களுக்கு நான் விளங்குறதுக்காக சொல்றேன், அல்லாஹ் துன்யாவை ஆகும்னு ஒன்னு, துன்யா தனக்குத்தானே எடுத்துக்கொண்ட நாட்கள் தான் 6 நாட்களை தவிர, 6 நாட்கள் ஆயிடுச்சு அல்லாஹ்க்கு உலகத்தை படைக்கிறவன் பலவீனம் ஆக்கிட கூடாது. அல்லாஹ் அல்லாஹ் பலமானவன், அல்லாஹ் நினைத்தால் எல்லாம் 1 செகண்ட்ல நடந்துரும், ஆனால் உலகம் பலவீனமானது, உலகம் தனக்கு எடுத்துக்கொண்ட நாட்கள் எத்தனை நாட்கள், 6 நாட்கள். பெருமக்களே, இப்படித்தான் எல்லாத்தையும் என்ன செஞ்சானா, நீ ஆகு ஆகு என்று அல்லாஹ் நரகுக்கு கட்டளை இட்டான், நரகமே நீ ஆகு, சொர்க்கத்திற்கு கட்டளை இட்டான், சொர்க்கமே நீ ஆகு என்று எல்லாவற்றையும் கட்டளை இட்டான், எல்லா சொர்க்கத்திற்கும் கட்டளை இட்டான். ஆனா ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை மட்டும் தன்னுடைய கையினாலேயே அல்லாஹ் படைத்தான். மற்ற சொர்க்கங்கள் எல்லாம் கட்டளையிடப்பட்ட சொர்க்கங்கள், விளங்குதா, மற்ற சொர்க்கங்கள் எல்லாம் கட்டளையிடப்பட்டுள்ள சொர்க்கங்கள், ஆனால் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கம் தன் கையால் அல்லாஹ் மேனுஃபேக்சர் பண்ண சொர்க்கம் அது. பெருமக்களே, ரொம்ப சிறப்பான சொர்க்கம் அது. அதாவது பத்ருடைய யுத்தம் அது கரெக்டாக நடக்க போகுது இந்த ரமலான்ல. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிக முக்கியமான ஒரு சம்பவம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு தயாராகிவிட்ட பிறகு எல்லா சஹாபாக்களும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆயுதங்களையும் வச்சு என்ன செய்யறாங்கன்னா, எதிரிகளுடைய படைகளுக்காக வேண்டி ஒத்தி பார்க்குறாங்க, ஒத்தி பார்க்குறாங்க.
பார்த்தா அங்க ஒரு சிறுவர் அந்த இடத்துல இருக்கிறார், ஆயுத கிடங்கில் இருக்கிறார். அந்த சகாபாக்கள் இப்படி இப்படி விட்டதுல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த அம்பு நேரம் ஓடி வந்து அந்த அந்த சிறுவர் அந்த ஆயுத கிடங்களோட இருக்கிறார் இல்லையா, அவருடைய கழுத்துல வந்து விழுந்து அந்த குழந்தை இறந்து போயிடுறாரு. அவர் பேர் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம ஹாரிஸ்னு ஒருத்தர் நம்ம ஓதுவோம், சஹாபி இறந்த உடனே இந்த அம்மா எல்லாம் முடிஞ்சு விட்டு பத்ருக்கலமெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு தன்னுடைய பிள்ளைய தேடி வரும், எங்க என் மகன் எங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு குத்துயிரும் குலையிறுமா, ஒவ்வொரு ஆளும் தன் குடும்பத்தை தேடுவார்கள், எங்க போயிட்டாங்க இவங்க, எங்க இவங்களுக்கு என்ன சவாபு, பத்ரீன்களா பத்ரீன்களா இவங்களா இவங்களா தேடி வருது. இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியுது, எங்க பார்த்தாலும் நான் தேடிய ஒரு ஒரு ஜீவன் ஓடி வரும், அந்த ஜீவனை காணவில்லை. நாமும் கூட்டத்தில் ஒவ்வொரு இடங்களும் தேடி வரும், அந்த ஜீவனை பார்க்கவும் இயலவில்லை. இப்ப என்னன்னா, இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு பத்ருல ஷஹீத் ஆயிடுச்சு, நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைச்சிருச்சின்னு உள்ள வந்து நின்றா, வந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, அம்மா இந்த மாதிரி பத்ருக்கு முன்னாடி நாங்க இருந்தோம், இந்த மாதிரி நேரத்துல கிடங்களை இப்படி ஒத்திக்கை பார்க்கும்போது தவறுதலா அந்த அம்பு வந்து உள்ள வந்து மௌத்தா போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ருல தான் மௌத்தா போனாதான், பத்ரு கலந்திருக்கணும், கலந்திருந்தாதான் பத்ரீன்களுக்கு உயரகமான நன்மையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இவருடைய விஷயத்துல எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, பத்ரீன்களும் கிடையாதா என் மகன், என் மகன் ஷஹீதும் கிடையாதா என் மகன், நேரா இதை விடக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்கார்ந்து எதுக்கு விடுறாங்க போறாங்க, என் புள்ள மௌத்தா போயிருச்சுன்னு போகல, நம்மா என் புள்ள பத்ரீன்களுடைய பட்டியல வருவாங்களா வரமாட்டாங்களா, என் பிள்ளைக்கு அல்லாஹ் உயரகமான சொர்க்கம் இருக்கா இல்லையா இது கேட்க வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க வந்த தாயிடம் சொன்னார்கள், அம்மா எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே போர்களத்துல கலந்து பத்ருக்குள்ள போய் கலந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நன்மை உண்டு, ஆம் உங்க பிள்ளை பத்ருக்கு முன்னாடியே வஃபாத் ஆகி விட்டுச்சு, வெளியே வந்து யாருக்கும் சொல்லல, அதுக்கப்புறம் நீங்க வந்து பாக்குறீங்க இப்போ, ஆனால் உங்கள் பிள்ளைக்கு சொர்க்கத்திலேயே ஆக உயரகமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை நான் உங்கள் பிள்ளைக்காக வாசிக்கிறேன், நான் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைக்கும் துஆ செய்கிறேன், அல்லாஹ் அவர்களுக்கு தயார் செய்து வைத்து விட்டான் என்று சொன்னவுடன் கொஞ்சம் ஆசைப்படுத்தி அஹைர் அலஹம்துல்லா என்று நன்றி செலுத்தி சல்லதாசிலிருந்து விடப்பட்டுச்சு. பெருமக்களை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்பது பத்ரு சுஹதாக்களுக்கெல்லாம் வழங்கப்படுகின்ற, பத்ரு சுஹதாக்களுக்கெல்லாம் வழங்கப்படுகின்ற உயரகமான சொர்க்கத்தில் அதைவிடம் உயர்ந்த ஒரு சொர்க்கமாகத்தான் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பத்ரீன்களுடைய சஹாபாக்களை விட நான் இன்னும் ஒருபடி அதிகமாக அவர்களுக்கு நான் ஜன்னத்தில் ஃபிர்தோஸை கொடுக்கிறேன். ஏன்னா ஹதீஸில் வருகிறது, ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்பது நான்கு ஜன்னத்தில் ஃபிர்தோஸாக இருக்குமா, நான்கு இருக்கும், ரஹ்மான் அர்ஷுடக்கு அருகாமல் இருக்கும், அதில் ரெண்டு ஃபிர்தோஸுடைய சொர்க்கம் ரெண்டா விரியும், சிந்தானி மின் தஹப், அது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தினால் இருக்குமா சொர்க்கம், நல்லா கவனிங்க, ஜன்னத்தில் ஃபிர்தோஸ், இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா வெள்ளியா இருக்குமா. இந்த அத்தருக்கு இந்த பேரை ஏன் வச்சாங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. என்னன்னா ஆக உயரகமான பொருள் அங்க இருக்கும் பெருமக்களே, ஆக உயரகமான பொருள், சும்மா சாதாரணதெல்லாம் கிடையாது, அல்லாஹ் தன்னுடைய கையினால் அதை படைத்திருக்கிறான். ஹதீஸ்ல வருகிறது, ஹலக்கல்லாஹு ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் பி யதிஹி, தன் கையால் ஜன்னத்தில் ஃபிர்தோஸை பார்த்தான், ஃபஹுவ யஃப்தஹுஹா ஃபீ குல்லி யௌமில் கமீஸ். இதுல இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா, ஜன்னத்தில் ஃபிர்தோஸுக்குள் ஆச்சரியம், சுப்ஹானல்லாஹ், மற்றதுக்கெல்லாம் கட்டளையினால் பிறப்பிக்கப்பட்ட சொர்க்கங்கள், அல்லாஹு கையினால் படைத்த சொர்க்கம் மட்டுமல்ல, இந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை என்று அல்லாஹு கையால் படைத்தானோ அன்று முதல் இன்னும் கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு நாள் இருக்கு, அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை தந்தருள் புரிவானாக, நம் பெற்றோர்களுக்கு அல்லாஹு தருவானாக, அனைத்து நோன்புகளையும் எல்லா விதமான கஷ்டங்களையும் கடினங்களையும் எல்லாவற்றையும் கடினமாகவே தங்கள் வாழ்நாளில் யாருக்கெல்லாம் சிரமங்கள் இருக்கிறதோ கடந்து வந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அல்லாஹ் ஜன்னத்தில் ஃபிர்தோஸை வழங்குவானாக. பெருமக்களே, அந்த படைக்கப்பட்ட கையினால் படைக்கப்பட்ட நாளில் இருந்து ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் கியாம நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் சொர்க்கத்தை திறக்க சொல்கிறான், திறக்கப்படுகிறது.
ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை திறந்து அல்லாஹ் ஜன்னத்தின் ஃபிர்தௌஸை மேக்கப் செய்கிறான். ஹதீஸ், ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை சொர்க்கம் திறக்கப்படுகிறது, திறந்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், இஸ்தாதி தய்யிபன் லி அவுலியாயி, என்னுடைய நேசர்கள் இறை நேசர்கள் இந்த இடத்திற்கு வர இருக்கிறார்கள், எனவே உன் நறுமணத்தை இன்னும் அதிகப்படுத்து என்று அல்லாஹ் சொல்லுவானான். என்னுடைய இறைநேசர்கள் வர இருக்கிறார்கள், எனவே உன் அழகை அதிகப்படுத்து. சுபஹானல்லாஹ். சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, நல்லா விளங்கணும். ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஒவ்வொரு நாளும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை அல்லாஹ் மேலும் மேலும் அதிகப்படுத்தி அழகுபடுத்தி நறுமணமாக்கி கொண்டே இருக்கிறான். அத்தகைய சிறப்பான சொர்க்கம் தான் என்ன சொர்க்கம், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ். இங்க நல்லா விளங்கணும். நம்ம சாதாரணமா இந்த மேக்கப் பண்றவங்கலாம் மேக்கப்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இன்னைக்குதான் இந்த மணப்பெண்கள் எல்லாம் வாப்பா அம்மா விட்டு பிரிக்கும் போது நல்லா அழுகுவாங்க, இப்பெல்லாம் சொல்லியே அனுப்புவாங்க, அந்த பா அழுதா மேக்கப் கலைஞ்சிரும். அதனால இந்த அம்மா கையில ஒரு சின்ன என்ன செஞ்சிருவாங்க, ஒரு கர்ச்சி போன் கொடுத்துருவாங்க, அது கூர்மையா அது கரெக்டா அந்த கண்ணு புள்ள அப்படியே லைட்டா அழுக வரும், அழுகுறாத மேக்கப்பு கலைஞ்சிரும். துன்யாவுடைய மேக்கப் என்ன ஆயிடுங்க, கலைஞ்சிரும். என்ன மேக்கப் போட்டாலும் கலைஞ்சிரும். இது துன்யா, நீங்க எவ்வளவு மேக்கப் போட்டாலும் கலைஞ்சிரும். ஆனா ஜன்னத்தில் ஃபிர்தௌஸுடைய மேக்கப் அது கலையாது. நல்லா கவனிச்சுக்கீங்க, அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை ஒரு சொர்க்கத்தை திறந்து ஐந்து முறை ஒரு சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான் என்றால் அப்ப அந்த சொர்க்கம் தன்னுக்குள் வாங்கியிருக்கிற கெப்பாசிட்டி எவ்வளவு பெரிய கெப்பாசிட்டியா இருக்கும். சுபஹானல்லாஹ். தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் ஒரு சொர்க்கம் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறையும் தன்னை மேலும் மேலும் அதிகமாக அழகும் நறுமணமாக தேடும் ஒரு சொர்க்கம், அதனுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்கணும். அதனால ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற உயரகமான சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது உலாயிக ஹுமுல் வாரிசுன் அல்லதீன யரிதூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதுன். பெருமக்களே, அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே, மூமின்கள் வெற்றி பெறுகிறார்கள், மூமின்களுக்கு எந்த சங்கடமும் கிடையாது, ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும். முதல் விஷயம் அமலே சாலிஹ் செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம், மூணாவது அமானிதங்களை பேடி பாதுகாக்கணும். மற்றவர்களுடைய பொருட்களை மற்றவர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் ஒப்படைச்சிருக்கிறானோ அதை பேணி பாதுகாக்கணும், அமானிதங்கள். மூன்றாவது தக்வா, இறையச்சத்தோடு இருக்க வேண்டும், இறையச்சத்தோடு கற்ப ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் வழங்குகிற பெரும் நன்மாராயம் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியம் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ். இன்னும் நிறைய ஏராளமாக ஜன்னத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை திறந்து இவ்வளவு அழகுபடுத்துற ஒரு ஃபிர்தௌஸ இன்னும் எவ்வளவு வேணாலும் பேசலாம். சாதாரணமா ஒரு நாளைக்கு மேக்கப் பண்ற ஃபிர்தௌஸையே நம்ம நிறைய நேரம் பேசும் பொழுது ஒவ்வொரு நாளும் அஞ்சு நாள் திறமைக்கிற ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ பத்தி என்ன செய்யலாம், நிறைய தடவை பேசலாம். வல்லோ நல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களுக்கு பகரமாக எல்லா விதமான செயல்களுக்கு பகரமாக அவன் பொருத்தத்தோடு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து நுழைகிற நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததியர்களுக்கும் நம் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.